இன்றைய ஸ்பெஷல் சில்லி இட்லி செய்ய போறோம். அதுக்கு இந்த இட்லியை நீளவாக்குல கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இட்லியை நாலு துண்டா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து இட்லி சில்லி செய்யறதுக்கு தேவையான அளவுகளை பார்க்கலாம். இட்லி சில்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதான். இந்த அளவுகளை சில்லி செய்யும் போது சொல்றேன். அடுத்தது கிச்சன்ல சந்திப்போங்க. ஸ்டவ்ல தவா வச்சு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. இட்லியை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பாதி பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த பாதியை அடுத்தது எடுத்ததுக்கு அப்புறம் பொரிக்கலாம். இட்லி நல்லா மேலே வந்து கோல்டன் கலர்ல வரணுங்க. அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இட்லி வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும். பாருங்க இட்லி வந்து நல்லா கிஸ்பியா நல்லா வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இதே போல அடுத்த இட்லியும் பொரிச்சு எடுத்துடலாம். இதையும் எடுத்துடலாம். சில்லி மசாலா செய்யறதுக்கு எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கரண்டி ஊற்றியிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுள்ள ஜீரகம் சேர்த்துடலாம். ஜீரகம் பொரிஞ்சோடனே கட் பண்ணி வச்ச பூண்டு. பூண்டு நல்லா வதங்கின ஸ்டேஜில் வெங்காயம் சேர்க்கணும். கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம். அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதங்கிறதுக்கு இது கூட சேர்த்து உப்பும் போட்டுடலாம். கல் உப்பு இந்த அளவுக்கு சேர்க்கிறேன். நல்லா வெங்காயம் வதங்கின ஸ்டேஜில் தான் தக்காளி, ஒரு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்க்கணும். இது அப்படியே வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் தக்காளி சாஸ் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். அடுத்தது காப்சிகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். ஒரு குடமிளகா தாங்க போட்டிருக்கேன். அதில் காரம் இருக்கிறதுனால பச்சை மிளகாய் இருக்க சேர்த்துருக்கேன். கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கணும். அரை ஸ்பூன் அளவில் சோயா சாஸும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி. இந்த ஸ்டேஜில் பொரிச்சு வச்ச இட்லியை சேர்த்துடலாங்க. நல்லா கிளறி விடணுங்க. இந்த இட்லி சில்லி வந்து ஈவினிங் மார்னிங்க்கெல்லாம் செமையாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதில் வந்து நான் ஆறு இட்லி சேர்த்துருக்கேங்க. ஏற்கனவே நான் போட்ட வீடியோவில் இட்லி டிக்கா போட்டிருக்கேங்க, பார்த்துருப்பீங்க. அடுத்தது இட்லியில் சில்லி. இட்லி சில்லியை பார்க்கும்போதே செம்மையாக இருக்குல்ல, சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. கடைசியாக மிளகுத்தூள் வந்து தூவிக்கலாம். இந்த அளவுக்கு போதுங்க. இட்லி சில்லி வந்து இறக்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம்.
திருவாரூர் சுபா சமையல பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.